ஹாய் நண்பர்களே, என்னடா அவன் கூண்டுகிட்ட போயிட்டு நம்ம பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஆமாங்க, இது எங்கள் வீட்டுக்கு கூண்டு தாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக கோழி வளர்த்துருந்தாங்க. ஒரு 10 கோழிட்டு இருந்தது, எல்லாம் கீரைக்குள்ள அடிச்சு செத்து போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோழி தான் இருக்குது. இந்த 2 கோழிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கூண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ரொம்ப நாளாக புறா வளர்க்கணும்னு ஆசைங்க, புறா வளர்க்கலாமே அப்படின்னு சரி கோழியும் புறா ஒன்றா விட்டா அடிச்சுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனி பார்ட்டிஷன் பேசலாம். இவ்வளோ கூண்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப் எடுத்து அளந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு கதவு யூஸ் பண்ணாமல் இருந்தேங்க. அந்த கதவு ரெண்டாக பிரித்து அதை பார்ட்டிஷன் மாதிரி தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி நடுப்புற போட்டு ரெண்டாக தட்டுட்டேங்க. மேலே புறா விட்டுலாம், கீழே கோழி விட்டுலாம், எந்த டிஸ்டர்பன்ஸாலும் மேலே புறா தனியாக பந்து போட்டோம், கோழி கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரிச்சிங்க. நம்ம ஓப்பனாக ஃப்ரீ ஃபேஸாக இருந்தால் புறாக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தக்காளி கிரேடும் ஆப்பிள் போட்டு வாங்கிருந்தீங்க, அதை எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. நேற்று நைட்டு ஃப்ரெண்டும் கூட போயிட்டு வாங்கினு வந்த புறாக்கெலாம் ஒன்று உள்ளே விட்டாச்சுங்க. ஒயிட் ஒரு காரும் சாக்லேட் கலர் ஒரு காரும் இருந்ததுங்க. பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வளர்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.